Hi friends, welcome to our YouTube channel MK Kovil Creations. So channel name matter nagura first video edha poda poren. Idhukapra vandu pathina weekly once or twice kandipa video irukum. Adhu vandu pathina different contents da nanga pola antrukom. So please subscribe pannunga. Already subscribe pannirukavanga andha bell button click pannunga, like pannunga, share pannunga. So today enna na nanga vandu Palani vandu poirundhom engaloda first anniversary ki. So adha pathina video da idhu. ஸோ பழனியில் கீழேருந்து மேலே போகிறதுக்கு விஞ்ச் இருக்குது. ஸோ அந்த விஞ்ச் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனோம். அதை பற்றின வீடியோ அண்ட் பழனி கோவிலை பற்றின வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பழனிக்கு நாங்கள் வந்து பொள்ளாச்சி உடுமலை பைபாஸ் வழியாக இல்லாமல் திருமூர்த்தி மலை ஒட்டி இருக்கிற வேறு ரோடு வழியாக நாங்கள் போனோம். போகும்போது ரைட் சைடு ஃபுல்லாகவே மலையாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஃபுல் மவுண்டெயினாக நல்லா இருந்துச்சு. ஸோ போகிற வழியிலே சின்ன சின்ன மலை நிறைய இருந்துச்சு, அதில் நிறையா கோவில்ஸும் இருந்துச்சு. ஸோ ஒரு 3 to 4 கோவில்ஸ் நாங்கள் பார்த்தோம். அங்கே ஒரு 1.5 hours ஜேர்னிக்கு அப்புறமா நாங்கள் பழனி கோவில் ரீச் ஆனோம். ஈவினிங் 4 o'clock அந்த டைம் தான் நாங்கள் ரீச் ஆனோம். ஈவினிங் தான் போகிற மாதிரி பிளானில் போனோம். 8 o'clock வரை கோவில் இருக்கும்னால வீடியோவில் உங்களுக்கு தெரியுதுல விஞ்ச். ஸோ அந்த விஞ்சில் தான் நீங்கள் நாங்கள் போகலான்னு இருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். விஞ்சுக்கு பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees and 50 rupees ரெண்டு ரேட்டில் தராங்க. ஸோ நாங்கள் 50 rupees டிக்கெட்டில் தான் நாங்கள் போனோம். ஏன்னா விஞ்சுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். ஏன்னா ஒரு 1.5 hours பக்கம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெயிட்டிங் ஹாலில் வந்து உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. ஒரு 1.5 hours பக்கம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விஞ்சில் போகவே முடியும். இத்தனைக்கும் நாங்கள் போன அன்றைக்கி வந்து அவ்வளோ க்ரௌடு இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவ்வளோ நம்பர் வெயிட் பண்ணோம். இஃப் சப்போஸ் நீங்கள் நல்ல க்ரௌடு இருக்கிற டேஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஸோ ஆஃப்டர் த லாங் வெயிட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஞ்ச் அப்படியே ஸ்லோவாக கீழே வந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் அதுலேருந்தவங்கெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தவங்களாம் உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம என்ட்ரு ஆனதுக்கப்புறமா வந்து அதில் இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அவங்க லாக் பண்ணிவிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் விஞ்சே வந்து எடுக்கிறாங்க மேலே. விஞ்ச் அப்படியே ஸ்லோவாக அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிது. ஸோ நல்லா இருந்துச்சு. ட்ரெயினில் வந்து நீங்கள் போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. நான் வீடியோவில் காமிச்சதை விட நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இட்ஸ் லைக் எ ரோலர் கோஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கள் கூட வந்து ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை சுற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வேல் வச்ச மாதிரி சின்ன கோவில் மாதிரி செட்டப் இருந்துச்சு. ஸோ டெய்லியும் அங்கே வந்து பூஜை பண்ணுறாங்கன்னு தெரியல, இல்லை இதுக்கு எதாவது ஹிஸ்ட்ரி இருக்கான்னு எனக்கு தெரியல. இஃப் சப்போஸ் யாருக்காவது அதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுன்னா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வழியாக விஞ்சோட 5 to 7 minutes ஸ்லோ ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் வந்து மேலே கோவிலில் வந்து ரீச் ஆகிட்டோம். விஞ்சு விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே நம்ம பார்க்கும்போது அந்த டோட்டல் பழனியே வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதுலேயும் நாங்கள் போன டைம் வந்து சன்செட் டைமுங்கனால அந்த மவுண்டெயினுக்கு நடுவில் சன் செட் ஆகிறது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பார்க்குறக்கே. கோவில் மேலே வந்து பார்த்தோன்னே ரெனோவேஷன் ஒர்க் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ரினோவேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆந்திராவுக்கு வந்து ஒரு திருப்பதியோ அதே மாதிரி வந்து இங்கே தமிழ்நாடுக்கு பழனியாக இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி தான் இங்கேயும் சொல்லிக்கிறாங்க. அகெயின் ஒரு 1/2 hour பக்கம் நாங்கள் லைனில் நின்று அதுக்கப்புறமா பொறுமையாக போய் சாமியை பார்க்கும்போது எங்களுக்கு 1st anniversary பழனி முருகனை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே நாங்கள் போன எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தனும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. என்னென்னு போய் பார்த்தா இந்த வேண்டுதல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கீழே ஸ்டெப்ஸில் வழியாக மேலே மலைக்கு வந்து அந்த வேண்டுதலுக்கான பூஜைக்கான எல்லாமே கொண்டு வருவாங்க, நடந்தே கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அட்லாஸ்ட் பழனியை வந்து
அந்த லைட் செட்டிங்கில் நைட் டைம் லைட் செட்டிங்கில் பார்க்குறக்கு ஏதோ ஃப்ளைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நைட் டைமில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறக்கும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.